அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை 21 நாட்களில் கடும் கோபங்களும் 6 புதிய மாற்றங்களும். மனிதர்களாக பிறந்த எல்லாருமே ஏதோ ஒரு எமோஷனில் டக்கு டக்கு டக்குன்னு ஒரு விஷயத்தை பண்ண வச்சிடும். ஸோ அந்த மாதிரி விஷயம் சனி செவ்வாய் எப்பயுமே பண்ண வைக்கும். தயவு செய்து இந்த சில விஷயங்களை தவிர்த்துடணும். இப்போ கோச்சாரத்துலேயும் ராகு சனி பார்த்துக்கிட்டு மிக முக்கியமாக செவ்வாய் வலிமை பெற்று இங்கே கடுமையான கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய நிலையில் இருக்குது. உங்கள் மனைவியோ, உங்கள் நண்பர்களையோ, உங்கள் கணவரையோ, உங்கள் காதலையோ, உங்கள் காதலனோ யாரையும் வந்து ஏதோ உங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்றதால அவங்கள பழி வாங்கணும்னு நினச்சிடாதீங்க. இங்கே நண்பர்களையும் பழி வாங்கணும்னு நினச்சிடாதீங்க. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் எந்த இடத்துலையுமே வந்து நீங்கள் எந்த சூழ்நிலையும் பாதிப்பை ஏற்படுத்திக்காதீங்க. பாவம் அப்படின்னு நினச்சி மன்னிச்சிடுங்க. ஏன்னா இது வந்து சொல்கிறது நான் இல்லை, இறைவன் உங்களுக்கு இந்த நிமிஷம் உங்களுக்கு சொல்கிறாருன்னா அடுத்து வரப்போகிற பெரிய அளவில் ஒரு தொந்தரவை உங்களை காப்பாற்றுவதற்கு தான் இந்த காணொளி. அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த 21 நாளில் 6 புதிய மாற்றங்களும் உங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய நிலையும், கோச்சார ரீதியாக புதன் வலிமை பெற்று செவ்வாய் வலிமை பெற்று இங்கே கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் கொடுத்த பணம் வராத நிலை, மீண்டும் வரக்கூடிய சூழ்நிலைகள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், இதை போன்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கிறது. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக பேசாத ஒரு நண்பர்கள் பேசக்கூடிய நிலையை வந்து ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே சமயம் வந்து திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மிக முக்கியமாக இங்கே மனிதர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை எப்பயுமே நான் சொல்வது உயிர் ஸ்தானம், லக்னாதிபதி, ராசி அதிபதி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரியனுடைய அதிபதி. இந்த 3 நிலைகளும் ஒரு ஜாதகத்துடைய நிலையை பொறுத்து தான் அந்த நபரின் வாழ்க்கையே இருக்குது. சிலர் வந்து வாழ்க்கையை அவங்களே கெடுத்துப்பாங்க, நல்லவங்க வருவாங்க வந்து சொல்லுவாங்க இந்த விஷயம் பண்ணுறதுனால பெரிய இழப்பு ஏற்படும், இதனால் இதில் கவனமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதை மீறியும் அது அந்த தவறை வந்து செய்ய வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து கிரக நிலைகள் சிலருக்கு ரொம்ப ரொம்ப பாவ கிரகங்களுடைய வலிமை பயங்கரமாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து எப்பயுமே காணொலியில் இந்த பரிகாரம் பண்ணுங்கள், மாற்றம் ஏற்படும். ஏன்னா அந்த பரிகாரம் பண்ணி மாற்றம் கிடச்சிருக்கு, எத்தனையோ பேருக்கு சொல்யூஷன் கிடச்சிருக்கு, எத்தனையோ பேர் ரிசல்ட் கிடச்சிருக்கு. உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் சரியாக பரிகாரம் பண்ணலை, முழு மனதோடு பண்ணால் எதுவாக இருந்தாலும் மாற்றிடலாம். ஏதோ ஒரு தவறுகள் இந்த நிமிஷம் இந்த விஷயம் செய்து வச்சுட்டுருக்கு, இன்றைக்கி செய்ய வச்சுட்ருக்கு, நாளைக்கு செய்ய வச்சுட்ருக்கு, ஏன் இது தொடர்ந்துகிட்டே இருக்குது? அப்போ நம்ம பரிகாரம் சரியாக பண்ணலை, அந்த பரிகாரம் முழு மனதோடு பரிகாரங்கள் பண்ணலை. அப்போ அந்த ஒரு வெறுப்புணர்வு, வலிகள், வேதனைகள் ஏதோ ஒன்று அது அப்படியே பின் தொடர்ந்துகிட்டே இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை நான் வாழணும், எனக்கு வாழ முடியல, அதனால தான் நான் இந்த மாதிரி முடிவு எடுக்கிறேன், இந்த விஷயங்களை நான் வந்து தொந்தரவு கொடுக்குற மாதிரியான விஷயங்களை போகிறேன், இப்போ ஏமாத்துறேன், இந்தமாரி இது பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு மனிதனுக்குள்ளே வந்து அந்த ஏமாத்தணும், பொய் சொல்லணும் அப்படின்ற விஷயத்தையே வந்து இந்த கிரக நிலைகள் பண்ணுது. அதில் ரொம்ப முக்கியமாக இந்த சனி செவ்வாய், அதுலேயும் ரொம்ப முக்கியமாக சனி சந்திரன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போன ஜென்மத்தோடைய கர்மாவோடைய கணக்கு வழக்கை இந்த ஜென்மத்தில் முடிக்கணுன்றதுக்காகவே ரொம்ப ஒரு உச்சகட்ட கோபம், வலி, வேதனை, தனிமையில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கக்கூடிய நிலை. ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படியே இருக்குது, என் வாழ்க்கை மாறாதா அப்படின்றத ஏக்கம், எதிர்பார்ப்பு ரொம்ப உச்சபட்சமாக இருக்குது. பாவம் என்ன பண்ணுறதுங்க, மனிதர்களோட அவங்களுக்கு வந்து ஒரு விஷயமும் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முடியாது. ஏன்னா ஒருத்தவங்க திரும்ப சொன்னால் அது அவங்களை பிடிக்காமல் போயிடும், உண்மையிலுமே போயிடும். யாரோ தெரியாத ஒருத்தவங்க வந்து சொல்லும்போது அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சுடுவாங்க. அப்போ வந்து நான் இப்போ இந்த வீடியோ மூலமாக சொல்கிறேன்னா எல்லோரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவையே எத்தனை பேர் முழுமையாக பார்ப்பாங்கன்னு தெரியாது. நான் சொல்ல போகிற விஷயம் இதில் வந்து செவ்வாயோடைய நிலையும் அந்த சனியோடைய நிலையும் அவ்வளோ கடுமையான பாவத்தவத்தில் இருக்குது. ஒரு திருமண வாழ்க்கையை சிதைக்குது. நான் கரெக்டாக இருக்கும்னு நினச்சாலே மனசு விடலை அப்படின்ற நிலையை கொடுக்கதே இந்த சனி செவ்வாய் தான். அப்படியே டோட்டலாக விரையாதிபதி ராகு மிக முக்கியமாக இந்த நிலை எல்லாமே வந்து மனசை வந்து உச்சபட்ச விராக்தி ஏற்படுத்திகிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு எல்லாம் நிரந்தர தீர்வு ஃபஸ்ட்டு விஷயம் நான் 1000 வீடியோவில் சொல்லியிருப்பேன், ரத்த தானம் பண்ணுங்கன்னு. ஏன்னா ரத்த தானம் பண்ணிட்டால் டோட்டலாக அந்த தாக்கம் எல்லாமே குறைஞ்சிடும். உண்மையிலுமே வந்து கெட்ட பழக்க வழக்கங்கள்ன பார்த்து எல்லாமே நான் இதில் வந்து எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது. ஏன்னா சிலருக்கு வந்து அது மன கஷ்டத்தை ஏற்படுத்திடும், அது சிகரெட்டு, தண்ணி, அதுக்கப்புறம் வேறு மற்ற கெட்ட பழக்கங்கள், இதனால் உடல் வந்து வீணாக போகுது. அது உடல் வீணாக போகும்போது அந்த தோஷம் வந்து ஒரு மனிதனை வந்து பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு தான் நம்ம ரத்த தானம் பண்ணுங்கன்னு எல்லாம் நான் நிறைய பேர் சொல்லுவேன்.
இது வந்து யாராவது ஒருத்தவங்க மட்டும் தான் படம் சொல்லணும்ல, எல்லாருமே படம் சொல்லுவேன். ஏன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை, ஒரு பழக்க வழக்கங்கள் ஏதோ பாதிப்பு கொடுக்குது. சிகரெட்டு பிடிச்சாலும் பாதிப்பு தான், தண்ணி அடிச்சாலும், அதுக்கு மேலே நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்குது. அப்போ அதெல்லாம் போய் மாட்டிக்கிட்டு துன்பப்படுறாங்க மனிதர்கள். துன்பப்படும் போது அது அந்த வேதனை வந்து, ஏன் இப்படி நம்ம இருக்கிறோம், நம்ம ஏன் வாழ, ஏன் இந்த சிந்தனை எனக்கு இப்படி இருக்குது, அந்த சிந்தனை சிதைச்சிருச்சு. அந்த ராகு அப்படின்ற மாய கிரகம் சிதைச்சிடுது. நான் ரொம்ப ஆடம்பரமாக லக்ஸரியாக வாழணும், ரொம்ப சூப்பரான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறேன். அதுக்காக என்ன என்னோடய மனநிலை வந்து வேறு வேறு விஷயத்தில் கொண்டு போகுது. ஸோ இங்கே கெட்ட பழக்கம்னு பார்த்து நண்பர்களோடு சேர்ந்து குடிப்பழக்கமாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும். அப்போ அந்த அந்த எனர்ஜி வந்து வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து டோட்டலாக டேமேஜ் பண்ணிடுது. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி டேமேஜ் பண்ண என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னடா அது வாழ்க்கை, நல்லவனாக இருந்து என்ன பண்ண போகிறேன், நான் இப்படியே இருக்கிறேன் அப்படின்ற அந்த எண்ணத்தை கொடுக்கும். ஆனால் இதில் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ 30 வயசில் 40 வயசில் அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு 30-40 வயசுன்றது இளமையான வயசு. அது 50-55-60 தோண்ட போது ஏன்டா நம்ம இப்படி இருந்தோம் அப்படின்னு வேதனையை கொடுக்கும். இன்னும் 40 வயசு வரைக்குமே மேக்ஸிமம் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிடணும். ஏன்னா சரி பண்ணிட முடியும். பொதுவாகவே சுய ஜாதகத்தோடைய அந்த நிலை வந்து ஒருத்தவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, இதுதான் பேட்டர்ன், எழுதப்பட்ட ரூல் இருக்குது. ஆமாம், குலதெய்வத்துடைய அனுகிரகம் இல்லை, குழந்தை பாக்கி அதனால தான் இல்லை, கர்ப்பப்பை கடுமையாக பாதிச்சிருக்கு, அஷ்டமஸ்தானம் கடுமையாக பாதிச்சிருக்கு அப்படின்ற அந்த எதிர்மறை அந்த அந்த கிரகங்கள் எல்லாமே ஆப்போசிட்டில் இருக்க பார்த்து, ஸோ இதை சரி செய்ய என்ன பண்ணுறது, இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு அந்த புரிதல் ஏற்பட்டு மிக மிக தூய்மையான ஒரு நிலையை மாற்றிட முடியும். இது ரொம்ப முக்கியமானதுன்னா, அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது, உடனே செய்யக்கூடாது, இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல வந்து மாந்தின்ற கிரகம் பாருங்கள், சுக்கரன்ற கிரகம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப பார்த்துக்கிட்டாலும் சேர்ந்துட்டாலும் அவங்கள வந்து உச்சபட்ச தொந்தரவு, மனக்குழப்பம், மன விராக்தி. இந்த வாழ்க்கை உனக்கு அவ்வளோ சீக்கிரம் உனக்கு திருந்து விட்டுருவானா, மாந்தியும் சுக்கரன் சொல்கிற விஷயமே இதுதான், உன அவ்வளோ சீக்கிரம் நான் திருந்து விட்டுருவானா, நீ நல்லா இருக்க விட்டுருவானா, நான் திரும்பியும் நீ உனக்கு தவறு செய்ய வைப்பேன், திரும்பியும் உனக்கு தொந்தரவு கொடுப்பேன். இப்படின்ற அந்த நிலை வந்து கர்மா வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் மன உறுதி வலிமை பெற வைக்கிறதுக்கு பரிகாரங்கள் அப்படின்றதுல முதல் பரிகாரமே வீட்டு வாசலில் விளக்கு ஏற்றுறது. வீட்டு வாசலில் விளக்கு ஏற்றுறது வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், 1000 வீடியோக்கு மேலே சொல்லியிருப்பேன். பட் இதில் வந்து இன்னொரு புதிய சூட்சமம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த விளக்கு 2 விளக்கு ஏற்றிட்டு 2 நிமிஷம் அந்த 2 விளக்கையும் பார்த்துட்டே இருங்க. எப்பவுமே வணங்கிட்டு வீட்டு உள்ளே போக சொல்லிடுவேன். ஏன்னா வணங்கிட்டு வீட்டு உள்ளே போயிட்டு முன்னோர் நினச்சி தண்ணி குடிக்கும்போது அந்த எனர்ஜி நீங்கள் ரிசீவ் பண்ணிவிடுவீங்க. ஆனால் இந்த வெளியில் நின்றுட்டு அந்த விளக்கை பார்க்கும்போது 2 நிமிஷம் விளக்கை பாருங்கள், 2 விளக்கையும் மாற்றி பாருங்கள். மொதல் 2 நிமிஷம் இந்த விளக்கு, அந்த 2 நிமிஷம் ஒரு விளக்கு, அதாவது டைம் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ நேரம் பார்க்க தோணுதோ பாருங்கள். அந்த எனர்ஜியை நீங்கள் ரிசீவ் பண்ணுங்கள். அந்த ஒலி, அந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணிட்டாலே தூய்மையாக மாறிடும், தூய்மையாக மாற வச்சிடும். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையுடைய அனுபவம். நான் சுற்றி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற அறிவுரை, நான் வந்து இவ்வளோ விஷயங்களை வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் திரும்ப பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். பரிகாரங்கள் அப்படின்றது எல்லாருக்கும், நண்பர்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு, நம்ம வரக்கூடிய கிளைண்ட்டு எல்லாருக்கும் தெளிவாக இந்த விஷயத்தை திரும்ப பண்ணி ரிசல்ட் வாங்குகிறோம். இவ்வளோ தூரம் பேசிகிட்ருக்கிறேன் நான், இத்தனை 100,000 பேர் பார்க்குறாங்க, என்னால் ஒரு 5000 பேருக்கு மேலே கூட, 5000 அதிகபட்சம் 6000 பேருக்கு தான் ரிசல்ட்டை கிடைச்சிருக்கோம். அப்போ லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் ரிசல்ட் கொடுக்க முடியல. அந்த சப்ஜெக்ட், அந்த ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே வர்றது அவ்வளோ சீக்கிரத்து கஷ்டம், வரவிடாது. அது கர்மாவை வந்து வரவிடாது. பிரம்மகுமாரின்ற மெடிடேஷன்லே 700 கோடி மக்களில் ஒரு 30 கோடி பேர் தான் அந்த மொத்தமாகவே அந்த தியான கிளாஸுக்கு வர முடியுன்றது ஒரு ரூல். அந்த ரூல்குள்ள, அந்த மெடிடேஷன் கிளாஸ்க்குள்ளே வர முடியுன்றது ரூல். அதை தாண்டி அங்கே அனுமதி இல்லை. அந்த 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 ரீச் ஆன உடனே இந்த உலகத்தோடைய நிலை கலியுகத்திலேருந்து சத்தியுகத்துக்கு மாறிடும். சரி, கலியுகத்தில் தவறுகள் அதிகப்படியாக நடந்துகிட்ருக்கு. இவ்வளோ தூரம் வந்து ரொம்ப ரொம்ப நேர்மையாக பேசி எல்லா விஷயங்களும் பண்ணுறவங்களும் தவறு செய்ய வைக்கும். பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக இருப்பாங்க, தெளிவாக இருப்பாங்க. இந்த விஷயம்லாம் எனக்கு பிடிக்காது, நான் ஐயோ இதெல்லாம் என்றைக்குமே வாழ்க்கையில் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்கிறோம்னா அந்த விஷயம் பண்ண வைக்கிது, அது கிரக நிலைகள் பண்ண வைக்கிது. ஜாதக ரீதியாக பார்த்து நம்ம சொல்கிறோம், என்னங்க இத்தனை வருஷம் குரு திசை ரொம்ப அற்புதமான திசை, உங்களுக்கு எல்லாமே யோகம், அடுத்து வரக்கூடிய சனி திசை கொஞ்சம் அப்படியே இதாக இருக்குது அப்படின்னு பார்த்து இன்னும் 2 வருஷத்துக்கு அப்புறம் கவனமாக இருக்கணும். என்னெல்லாம் அதெல்லாம் மாற்றவே முடியாது, நான்லாம் அதுமாதிரிலாம் கிடையாது, நான் அதுமாதிரி இருக்கவே மாட்டேன் அப்படின்னு தெளிவாக சொல்லிகிட்ருக்கோங்க. அப்படியே மாற்றிடுச்சு. எனக்கே ஆச்சரியம், இந்த கிரக நிலைக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லையே, ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக ஆக்டிவாக
ஸ்பீடாக இருக்காங்க, கரெக்டாக அந்த திசை வந்த உடனே அவர் மைனஸ் ஆன நிலையை ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி நடந்துச்சு, இன்னாங்க வருத்தமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப ஒரு எமோஷனாக வராங்க. ஏன்னா இது ரூல், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கடக லக்கணமாக இருந்து இல்லை நீங்கள் சிம்ம லக்கணமாக இருந்து அல்லது விருச்சிக லக்கணமாக இருந்து மேஷ லக்கணமாக இருந்து சனி செவ்வாயோட கன்ஜெக்ஷன் ஆகி நீங்கள் பாதக ஸ்தானத்தில் அமர்ந்து சேர்ந்து கூடி களத்திர ஸ்தானத்துள்ள பாவகிரகங்கள் இருந்து விரையாதிபதி ஸ்தானத்தில் ராகுவோட புதன், புதனோட செவ்வாய், இந்த ஆகாத கிரகங்கள் கேதுவோட சனி, இந்த 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 காம்பினேஷனில் இருக்கு பார்த்து அவங்க டோட்டலாக வந்து தூக்கத்தை கெடுத்து அவங்களோட நிம்மதியை கெடுத்து தேவையில்லாத விரயங்கள் ஏமாற்றங்கள் தவறான ஒரு ஒரு முடிவு எடுக்க வைக்கி தேவையில்லாத வேலை. ஒரு 2 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணால் அது அவுட்டு, முடியவே முடியாது, வேலைக்கே ஆகாது, 15 வருஷம் சம்பாதிச்ச காசு ஒரு 2 வருஷத்தில் காலி. அப்போ அந்த நிலையை வந்து இந்த கிரக நிலைக்கு அந்த டைம் அந்த டைம் ஏற்படுத்துது. அப்போ அவன் இத்தனை வருஷமாக அந்த நபர் வந்து 16 வருஷமாக தெளிவாக இருந்த நபர் திடீர்னு அந்த சனி திசையில் 2 வருஷத்தில் சுயபத்தி ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே அவன் முடிகிறதுக்குள்ளே எல்லா விஷயத்தையும் டோட்டல் சாப்டர் க்ளோஸ் பண்ணி 90 லட்சம் கடன். இந்தமாரி ஒரு நபர் 2 நபர் இல்லை, 200-300 பேருக்கு மேலே இந்த வருஷத்தில் மட்டும் அவ்வளோ நபர் அந்த அவ்வளோ கவுண்டிங் வர்றதுக்கு காரணம் கிரக நிலைகள் கருமாவுடைய பழியை தீர்க்கணும், கர்மாவோடைய பழியை தீர்த்து இந்த இதில் வந்து உங்களுக்கு முடிக்கணும் அப்படின்றது ரூல். அப்போ இந்த பணம்லாம் போனதுக்கப்புறம் நிம்மதி இல்லை, எப்படி தான் இந்த கடன் சுமையிலேருந்து மீண்டு வர்றது? ஒழுங்காக கம்முன்னு இருந்தால் கூட எதையுமே பண்ண தேவையில்ல, அந்த காசெல்லாம் டெபாசிட் பண்ணிவிட்டு எல்லா ஒரு வீடு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு வரக்கூடிய லாபத்தை வச்சு எங்கே பார்த்தாலும் சுற்றலாம், சந்தோஷமாக இருக்கலாம், பண்ணக்கூடாது, பண்ணவே கூடாது. இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கிற ஒரு நபருக்கு வந்து நான் சொல்கிறேன், ஏங்க இப்போ நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து பண்ணாதீங்க, பிஸ்னஸ் வந்து டோட்டலாக உங்களுக்கு மைனஸில் இருக்குது. ஆமாங்க மைனஸ் தான் இருக்குதுங்க, 600 கோடி காலின்றார். நம்ம தான் ஒரு 6 கோடி 7 கோடி காலி பண்ணியிருப்பாங்க, பார்த்தா 600 கோடி அப்போ எனக்கு நம்ம ஜாதகத்தில் ஓரளவு தான் சொல்ல முடியும். அப்போ வந்து இவங்க இவங்களுக்கு இழப்புன்னு ஏற்பட்டிருக்கு, ஆனால் இவ்வளோ பெரிய இழப்புன்னு நான் நம்பவும் இல்லை. எல்லாம் போய் கையில் ஒரு 5-20 கோடி ரூபா இருக்குது பணம். இப்பயும் நான் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன், அந்த காசை வச்சு நான் விட்டதை பிடிக்க போகிறேன்றாங்க. வாய்ப்பே இல்லைங்க, பிடிக்க முடியவே முடியாதுங்க. இன்னும் 3 வருஷத்துக்கு இது உள்ளே நீங்கள் வரையக்கூடாது, நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டு தூங்குங்க, வேறு எதுவும் பண்ணாதீங்க. இப்படிலாம் இருந்தால் என்னால் இருக்க முடியாது, ஜாதகத்துடைய ரூல். நீங்கள் வந்து இந்த வீடியோவில் சொல்ல பார்த்து நீங்களே வந்து கோவப்படுங்க, சாப்பிட்டு சும்மா உட்காந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கலாம். இருக்கிற 5 கோடியும் விட்டுட்டா, 20 கோடியும் விட்டுட்டா திருப்பி ஒரு போராட்டத்தை கொடுக்கும், நம்மளுடைய வேல்யூ குறைச்சிடும், இன்னும் எமோஷனை கொடுக்கும், ரத்த அழுத்தத்தை இன்னும் அதிகமாக்கும், செவ்வாய் ஆக்டிவேட் ஆகிடும், செவ்வாய் மைனஸில் ஆக்டிவேட் ஆகிடும், செவ்வாய் மைனஸில் ஆக்டிவேட் ஆகிடும், ரத்த அழுத்தம் அதிகமாகிடும், புதனும் மைனஸில் ஆக்டிவேட் ஆகிடும், புத்தியை கெடுத்து விட்டு நரம்பு சம்மந்தமான தொந்தரவு கொடுக்கும். இதெல்லாம் எதிர்மறை விளைவுகளை அப்படியே கண்டினியூவாக ஒரே பேட்டர்ன்லேயே வந்து ஒன்று நிறுத்திடும். அப்போ தான் சுய ஜாதகத்தில் அந்த அந்த கிரகம் ஆக்டிவேட் ஆகும், செவ்வாய் ஆக்டிவேட் ஆகி புதனை பார்க்கும், செவ்வாய் புத்தி வரும், செவ்வாய் திசை வரும். இந்த டைமில் தான் அந்த மனசை கெடுத்து விடும். ஒரே வார்த்தை சொல்கிறாரு அவர், என்னை நம்பி 20 பேர் இருக்கிறாங்க, டிரைவர் இருக்கிறாங்க, வீட்டு வேலை செய்கிறவங்க இருக்காங்க, ஆஃபீஸில் இருக்காங்க, நான் கிட்டத்தட்ட என் 800 பேர் வேலை செய்யணும், எல்லோரும் வேலை எடுத்துக்கிட்டு இருக்கிற கரண்ட் இருக்கு 20 பேர், அவங்களுக்காக நான் வருமானத்துக்கு சம்பளம் கொடுத்தாகணும், அதுக்காக வருமானம் வேணும், வேணாங்க, பண்ணால் அது வேலைக்கு ஆகாது, தீர்வு இதுதான் சொல்யூஷன், இந்த டைமுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இதுக்கிடையே இன்னொரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் சொல்லிட்டு திருப்பி அந்த சப்ஜெக்ட் வரேங்க, பொக்கிஷம் சொல்லிட்டு நான் எழுதின புக்கு, இந்த புக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய புக்கு. இந்த புக்கு வந்து நீங்கள் வாங்க விரும்பினால் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், லிங்க் அனுப்புகிறேன், இல்லை நீங்களே அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் போய்ட்டு இந்த பொக்கிஷம் சர்ச் பண்ணிங்கன்னா வரும், நீங்கள் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வாங்க. இந்த புக்கு வந்து வாழ்க்கையில் நான் ஒரு 5 வருஷம் அனுபவத்தை அப்படியே புக்காக எழுதியிருக்கேன், அதுவும் ரொம்ப 19 வருஷத்தில் நடந்த சம்பவத்தையும் மனசில் வச்சு, கடந்த 5 வருஷம் நடந்த சம்பவத்தை வச்சு எழுதின புக்கு. இது புக்கு பப்ளிஷ் பண்ணி 2018 நான் வெளியிட்டேன், என்னுடைய வீடியோ சமீபத்தில் வர வீடியோவில் மட்டும்தான் இதை நான் விளம்பரம் பண்ணிகிட்ருக்குறேன். இதை பப்ளிஷ் பண்ணி கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகும், நான் இது வரைக்கும் விளம்பரம் இப்போ சமயத்தில் ஒரு 7-8 வீடியோ தான் விளம்பரமும் பண்ணியிருக்கேன். இந்த புக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் நிச்சயம் இருக்கும். திருப்பியும் சப்ஜெக்டுக்குள்ளே வரேங்க, இந்த செவ்வாய் சனிக்குரிய இதில் வந்து மூத்த சகோதரர்கள், சித்தப்பா உறவுகள், பங்காளி உறவுகள், அவங்கள எந்த சூழ்நிலையும் கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி திட்டிடாதீங்க, ஏன்னா உங்களை அறியாமல் அவங்கள கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ண வைக்கும்.
எந்த அளவுக்கு உங்களை பேச வைக்கணும்னா, கெட்ட வார்த்தையை உச்சபட்சமாக பேச வைக்கிறது, இழிவான வார்த்தைகளை பேச வைக்கிறது, இது எல்லாமே ஏற்படுத்தும். மிக முக்கியமாக மிக மிக இழிவான செயலை செய்ய வைக்கக்கூடியது விரையாதிபதி, சுக்கரன், மாந்தி. இந்த காம்பினேஷன் எப்பயுமே ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொண்டு போகும். ஆனால் உண்மையிலே வந்து யாரும் தவறுகள் வந்து வேணும்னே இதை செஞ்சே ஆகணும், செஞ்சு அவன் வாழ்க்கையை வீணாக்கணும்னு நினச்சி யாரும் பண்ணுறதே கிடையாது. உண்மையாக யாரும் பண்ணுறது, எல்லாருமே நல்லவங்க. அவங்களை அறியாமல் மனசை கெடுத்து விடக்கூடிய குலதெய்வத்துடைய அனுகிரகம் இல்லாத ஒரு ஜாதக அமைப்பு. முன்ஜென்ம கர்மாவுடைய வினை, திருமண வாழ்க்கை அப்படின்ற விஷயம் பிடிக்காத நிலை, தூக்கம் இல்லாத நிலை. மிக முக்கியமாக அஷ்டமஸ்தானத்தில் பாவகிரகங்கள் அதிகமாக கூடியிருப்பது. அஷ்டம கிரகம் பாவகிரகத்தை அதிகப்படியான கிரகத்தை பார்க்குது. ஒரு ஜாதகத்தில் ஒரு பெண் கிரகம் அதிக ஆண் கிரகத்தை பார்வையிடுவதோ, அஷ்டமாதிபதி பார்வையிடும்போது அந்த பெண்ணுடைய நிலையை மாற்றி விடுகிறது. ஆனால் அந்த பெண் ரொம்ப ரொம்ப நல்ல குணமாக இருக்கும், ரொம்ப 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 நல்ல குணமாக இருக்கும், நான் எல்லாருக்கும் உதவி பண்ணுன்ற நல்ல குணம் இருக்கும். ஆனால் டோட்டலாக வந்து மனசை கெடுத்து விட்டு வினைகிடும். இதே மாதிரி தான் ஒரு ஆண் ஜாதகத்துலேயும் ஒரு பெண் கிரகம், ஒரு ஆண் கிரகம் அதிகப்படியான பெண் கிரகத்தை பார்வையிடும் போது, முக்கியமாக சுக்கிரன் சந்திரன் சனி சுக்கிரன் இந்த நிலையெல்லாம் கூட மைனஸில் கொடுக்கும். இப்போ கோச்சாரத்தில் அதை பாருங்க, சனி வந்து வக்கர நிலை, குருவும் வக்கர நிலை. இந்த காலகட்டத்தில் தவறு செய்யக்கூடியவங்களெல்லாம் மாட்டிப்பாங்க. ஆனால் தவறு செய்கிறவங்க மாட்டிக்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் அவங்கள பழி வாங்கக்கூடாது. தப்பி தவறி கூட பழி வாங்கக்கூடாது, மன்னிக்கணும், பொறுமையாக எடுத்து சொல்லணும். அதை மீறி அவங்க தவறு செஞ்சாலும் அது அவங்க விருப்பம். அதுக்கு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணணும், இல்லை அவங்களுக்கு ரொம்ப துன்பத்தை கொடுக்கணும் அப்படிலாம் நினச்சா அதோடைய கர்ம வினை அப்படின்றது பன்மடங்கு நமக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது தொந்தரவு கொடுக்கறது வந்து ரத்த அழுத்தம் நமக்கு ஏற்படுத்தி விட்டுரும், பிளட் ப்ரெஷர் நமக்கு அதிகமாகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனி தொழில் ஸ்தானத்தையும் கடுமையாக கெடுத்துவிடும். தொழில் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அந்த தொழிலை ஒழுங்காக பண்ணக்கூடாது. ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, மாதம் ஒரு 2 லட்சம் வருது, மாதம் ஒரு 10 லட்சம் வருது, 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறீங்க மாதம் அப்படின்னா அந்த வருமானம், 1 கோடி ரூபா வருமானம் வந்துட்டுருக்கிறது அப்படியே 10 லட்சம் ஆகும், 1 லட்சம் ஆகும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நஷ்டத்தில் போகும். அது வந்து அந்த நஷ்டத்துக்கு காரணமாக இருக்கிறதே அந்த சனி செவ்வாயோடைய நிலை தான். இதுக்கு காரணம் பழி வாங்கணுன்றது நம்மளுடைய எண்ணங்கள் வந்து நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிறது, அவன் என்ன அவன் இல்லைன்னா நான் என்ன என்னெல்லாம் பண்ண முடியும், அவன் தேவையே இல்லை அப்படின்னு டிக் கடாசுறது, மற்றவங்களை தூக்கி எறிகிறது, இந்தமாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்த வைக்குங்க. இந்த ஒரு விஷயத்தை செய்யவே கூடாது. மனிதர்களாக பிறந்த அனைவரும் நல்லவர்கள், அவர்களை அறியாமல் தீய செயல்களை செய்ய வைக்கிறது. அந்த தீய செயலை பார்த்த ஒரு நபர் பழி வாங்க வேண்டும் என்று நினைப்பது நமக்கு நாமளே வைத்துக்குள்ள பேக்ஃபயர் மாதிரி எதிர்மறை விளைவுகளை அதிகமாக ஏற்படுத்தும். ஏன்னா அவங்க கர்மாவை அவங்கவுங்க அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த கர்மாவை நம்ம போய் தொட்டால் நமக்கு பின்விளைவுகள் அதிகமாக வரும். முடிஞ்ச வரைக்கும் இந்த தோஷத்தைலாம் நிவர்த்தி செய்வதற்கு கெட்ட பழக்க வழக்கத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க மீள்றதுக்கான முதல் பரிகாரமே ரத்த தானம் செய்வது. அப்போ ரத்த தானம் யாரெல்லாம் செய்யலாம் கேட்டிங்கன்னா அனைவருமே செய்யணும். ஏன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை கடுமையாக கெட்ட வார்த்தை திட்டிருப்போம், அதுவும் ஒரு கெட்ட பழக்கம்தான். சிகரெட் பிடிச்சிருக்கலாம், குடிச்சிருக்கலாம், அதுக்கப்புறம் மற்ற கெட்ட பழக்கத்தை நான் சொல்ல விரும்பலை. இப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எல்லாருமே 99.9% பேர் இதை கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. இப்போ எல்லாருக்கும் நம்ம ஜாதகம் பார்த்து சொல்ல முடியாது, எல்லாரும் அந்த பரிகாரங்களை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை காமனாக பண்ணிடுவேன். சுய ஜாதகத்தில் திருமண வாழ்க்கை பாதித்து எதிர்மறை விளைவில் இருக்கும்போது அதுக்கு மிக உரிய பரிகாரமே குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது, வீட்டு வாசலில் விளக்கேற்றுறது. இன்னொரு பரிகாரம், 17 நாள் தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம், நான் தூய்மையாக வாழ்ந்து வருகிறேன், தூய்மையான சக்தி எனக்குள் அதிகம் உள்ளது, தூய்மையான எண்ணங்கள் என்னிடம் உள்ளது, நேர்மறை சக்தி என்னிடம் அதிகம் இருக்கிறது, மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எல்லா விதத்திலையும் நான் எனக்கு சந்தோஷங்கள் நிம்மதி மகிழ்ச்சி எனக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது, இறைவன் எனக்கு துணை இருந்து கொண்டே இருக்கிறார்,
சிவன் எனக்கு துணை இருந்து கொண்டே இருக்கிறார், பெருமாள் எனக்கு துணை இருந்து கொண்டே இருக்கிறார், அனுமார் எனக்கு துணை இருந்து கொண்டே இருக்கிறார், ஆஞ்சநேயர் எனக்கு துணை இருந்து கொண்டே இருக்கிறார், அல்லாஹ் எனக்கு துணை இருந்து கொண்டே இருக்கிறார், இயேசுநாதர் எனக்கு துணை இருந்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடவுள் பிடிக்கும். அவங்கவுங்க அந்த இறைவனுடைய பேரை சொல்லி எழுதுகிற ரைட்டிங் ப்ராசஸில் பண்ணலாம். எத்தனை வாட்டி எழுதலான்னு கேட்டிங்கன்னா ஒரு 17 வாட்டி எழுதுங்க. 17 வாட்டி கூட்டினீங்கன்னா 8 வந்து பார்த்தீங்கன்னா சனி தான் வந்து ஒருவனை வந்து பொறாமை, வெறுப்பு, தவறுகள் செய்ய வைப்பது, தீய செயல்களுக்கு செய்ய வைக்கக்கூடியது, இதெல்லாம் இது தான். இதை செய்ய செய்ய என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவாக உங்களை வாழ்க்கையை மாற்றி நீங்கள் நினச்சிருப்பீங்க ஒரு லக்ஸரியான வாழ்க்கை வாழணும், காரு வீடு சந்தோஷமான வாழ்க்கையை நான் வாழணும். அந்த சந்தோஷமான வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துறது இந்த நிலையை கொடுக்கும். ஆனால் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடாது. எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணிங்கன்னா டைம் லேட், இன்னும் டைம் அதிகம் எடுக்கும், லேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து அந்த 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 விஷயத்தை நீங்கள் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? இது வந்து எத்தனை நாள், 17 நாளைக்கு எழுதுங்க. ஏன்னா ஒரு 17 நாள் எழுதும் போது அந்த சனி கரெக்டாக ஆக்டிவேட் ஆகிடும். 17 நாட்டி எழுதும் போது சனி ஆக்டிவேட் ஆகிடும். இல்லை தொடர்ந்து 8 நாள் எழுதினா கூட ஓகே. தொடர்ந்து 8 நாள் 8 தடவை எழுதினாலும் ஓகே. ஆனால் 17 நாள் 17 தடவை எழுதும்போது கரெக்டாக கோச்சாரத்துலேயும் சூரியன் செவ்வாய் ஒரே நேர்கோட்டில் அப்படியே அடுத்தடுத்த நட்சத்திரத்துக்கு பேர்ச்சி அடையும் போது அது முழு யோக பலன்களையும் நீங்கள் பெறுவதற்கும் நல்ல விஷயங்களை அடைவதற்கும் இந்த பரிகாரங்கள், இந்த சூட்சமங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கட்டும். டோட்டலாக உங்களுடைய என்டையர் லைஃபே ஒரு டோட்டலாக ஒரு வேறு ஒரு கட்டத்துக்கு கொண்டு போயிடும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட உயர்ந்த ஒரு வாழ்க்கை, உயர்ந்த ஒரு நிலை, உயர்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களை செய்யக்கூடாது. நீங்கள் தெளிவாக பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள், எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் மாறிடும். திரும்பி சொல்கிறது தான், குற்ற உணர்வு இல்லை, தப்பு பண்ணிட்டோமேனு பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, எல்லாமே மாறிடும். மாறதுக்கான வாய்ப்புகள், வழிகள் உங்களுக்கு கிடைச்சிடும். நிச்சயம் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. நீங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். நீங்கள் வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இதுக்கு நம்பருக்கு அல்லது இந்த கியூஆர் கோடுக்கு நீங்கள் நன்கொடை அளிக்கலாம். முழு மனதோடு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணும்போதும் வெற்றி உண்டு. இந்த சூட்சமாக நல்லா இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். மீண்டும் ஒரு நல்ல வேலையை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.